ஜம் இது நம் தேசம் சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா சாரே ஜஹான் சே அச்சா ஒரு சிகிச்சை நடக்க வேண்டியிருக்கு, அது நடந்துட்டா சரியாயிடுவான். என்ன எப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த பேப்பரில் எழுதியிருக்கேன். இதை கொண்டு போய் டவுன் ஆஸ்பத்திரியில் பெரிய டாக்டர்கிட்ட கொடு. என்னென்ன சிகிச்சை கொடுக்கணுமோ அதையெல்லாம் அவர் கொடுப்பாரு. ஆமாம், உன் பெரிய புள்ள டவுனில் தான் இருக்கான்னு சொன்னல? ஆமாம் டாக்டர், அந்த தைரியத்தில் தான் நான் போயிட்டுருக்கேன். அவன் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகி இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை. பாவம், அவனுக்கு என்ன கஷ்டமோ என்னமோ, இப்போது நானும் அவனுக்கு ஒரு பாரம் ஆயிட்டேன். எங்களை போல ஏழைகளுக்கு இந்த மாதிரி நோய் வரக்கூடாது டாக்டர். சரி,
இதுல ஒரு 5000 ரூபாய் இருக்கு, இத வச்சுக்க. வேண்டாம் டாக்டர், வேண்டாம். நீங்க எங்களுக்கு செஞ்சிருக்கிற உதவியே போதும். வச்சுக்கோமா, இதுக்கெல்லாம் சங்கோச்சப்படாத. உன்னால முடிஞ்சப்போ திருப்பி கொடு. செலவுக்கு வேணுமில்ல, வச்சுக்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் வரேன். வணக்கம் டாக்டர். நமஸ்காரம். ஏ, யார் வந்திருக்காங்க பாரு. எப்படி இருக்க மகாராஜா? நல்லா இருக்கா டாக்டர். ஏ, வர்றியா? இத வரங்க. நமஸ்காரம் டாக்டர். நமஸ்காரம். எப்படி இருக்கா? இருமல் குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கு டாக்டர். நாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன விசேஷம்? நேத்து எங்க புள்ளைக்கு பேர் வச்சோம். என்ன பேர் வச்சீங்க? உங்க பேர் தான் வச்சிருக்கோம் டாக்டர். அப்படின்னா இந்த ஊர்ல என் பேர்ல ரெண்டு பேர் இருப்போம். ரெண்டு பேர் என்ன டாக்டர்? உங்களை மாதிரி 1000 பேர் பிறக்கணும். நீங்க மட்டும் இல்லாம போனா எங்க புள்ளைய நாங்க உயிரோட பாத்துருக்க முடியாது. எங்க பார்வைக்கு நீங்க தான் தெய்வம் டாக்டர். நம்ம எல்லாருடைய கடவுளா இவன் இருக்கான். இந்த கடவுளே தெய்வத்தை வச்சு காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையா கடவுளே? ஹலோ, சொல்லுப்பா, நல்லா இருக்கியா? அது இல்லைப்பா, அப்படி ஒரு பெரிய சம்பவம் அங்கே நடந்திருக்கு. அங்கே என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, எதுக்காக ஆச்சுன்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? ஏன், என்னவோப்பா. ஏன், இப்போ எப்படி இருக்கு? அமெரிக்கா தானே, எப்படியும் சமாளிச்சிருவாங்க. உங்கள் அம்மா வந்துட்டா, பேசுப்பா. ராஜா, நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அங்கே ஒன்றும் ஆபத்து இல்லையே. நாங்கள் உன்னை பார்க்கணும் போல இருக்குப்பா. எப்போ வரப்போற? என்னங்க, 2 மாசத்துல வரேன். ஏதாவது சொல்லி வராம இருந்துறதப்பா. உனக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். சரி, வச்சிடறேன். ஏய், இங்க பாரு, நான் கொஞ்சம் 11 மணிக்கு வெளியே போயாகணும். கொஞ்சம் சீக்கிரமா சமையல் முடிச்சிட்டேன். இன்னைக்கு அது நடக்காது. ஏண்டி? வேலைக்காரி இன்னும் 1 மாசத்துக்கு வரமாட்டா. அவன் மக பிரசவத்துக்கு ஊருக்கு போயிட்டான். எல்லா வேலையும் நானே செய்யணும். அதனால இனிமே சாப்பாடு டிஃபன் டைம் கிடைக்காதே. கிழிஞ்சது போ.